மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும், நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும், கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறுனது. நேத்து கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரியை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம், இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு. மக்களை மதிக்காம அதிகாரத்தும் இல்லை, அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டால் அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. இப்படி நாட்டை பாழ்படுத்தி அதாளவாதத்துக்கு தள்ளின பாஜகவையும் மோடியும் வீட்டுக்கு அனுப்ப இந்திய மக்களோட ஆதரவோட உருவாகி இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தல்கள் மூலமாக நாம் இத்தனை நாளாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். இந்தியாவோட பன்முகத்தன்மை, அனைத்து தரப்பினருக்கும் உரிமைகள் வழங்குவதன் மூலமாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். வேற்றுமைகள் கொண்ட நாட்டில் ஒற்றுமையை உருவாக்கி காப்பாற்றி வந்திருக்கிறோம். மொழியும் மதமும் வேறு வேறாக இருந்தாலும் இந்திய நாடு நமக்கானது என்ற எண்ணத்தை எல்லோரும் பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையான ஆட்சி முறையை வச்சு காப்பாற்றி வந்திருக்கிறோம். இப்படி நாம் காப்பாற்றின இந்தியாவை சிதைக்க பார்க்கிறாரு மோடி அவர்கள். ஒற்றுமை சிந்தனை குலைஞ்சிட்டா மிக மோசமான ஆபத்துக்கள் நம்மை சூழும். அதனால தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இந்தியாவை காக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம், பாசிசத்தை வீழ்த்த ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைஞ்சதும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நாம் செய்ய உள்ள திட்டங்களை, வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம்.